நல்லது. இன்றைய தினத்திலும் நாங்கள் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நியாயாதிபதிகளின் புத்தகத்து கூடாக கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறது ஏகூத் மற்றும் சம்கா என்கின்றதான நியாயாதிபதிகளை குறித்து பேசப் போகின்றோம். இவர்கள் இரண்டாவது நியாயாதிபதிகள். கடந்த வாரம் முதலாவது நியாயாதிபதியை குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். இந்த முறை நாங்கள் இரண்டாவது தீர்க்க அதாவது நியாயாதிபதிகளை குறித்து நாங்கள் தியானிப்போம். இன்று நாங்கள் தியானிக்க போகின்ற இந்த வேத பகுதி மிகவும் முக்கியம் வாய்ந்தது. 12 வசனம் தொடக்கம் 31 வசனம் வரைக்கும் நாங்கள் தியானிக்க போகின்றோம். ஆனால் நாங்கள் 15 வசனம் வரைக்கும் நாங்கள் கடந்த கிழமையிலே நாங்கள் வாசித்திருந்தோம். ஆனால் இந்த தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்துக்கூடாக இதை நாங்கள் வாசிக்க போகின்றபடினால் அது எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்பதனை ஞாபகப்படுத்திதான் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பகுதி கூடாக எம்முடைய தேவனின் தரிசனத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கும். இந்த வேத பகுதிகளிலே தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் மறுபடியும், மறுபடியும் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்கின்ற வார்த்தை. இதை நாம் வாசிப்பது இலகுவாக இருக்கும், ஆனால் தெய்வத்துவத்தோடு இதனை சந்திக்கும் போது அவர் மிகவும் வியாகுலப்பட்டவராக காணப்படுகிறார். இங்கு நடந்த சம்பவத்தை எம்மாலே நம்ப முடியாத ஒரு சம்பவம். எபிரேய மொழியிலே மறுபடியும் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சேமித்தார்கள், அதை வர்த்திக்க பண்ணினார்கள், பெருக பண்ணினார்கள் என்பதாகும். நாட்கள் செல்ல செல்ல ஒரே விடயம் அதிகரித்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். பாவமானது பெருகிக் கொண்டே போகின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே ஏற்பட்டதான பிரச்சனை என்ன? தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொருட்டு மோவாபிய ராஜாவாகிய எக்லோமை தேவன் எழுப்புகிறார். காரணம், தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர் எக்லோமை எழுப்பி எக்லோம் அம்மோனிவரும் அமலேக்கியர்களுடைய குமாரர்களை இணைந்து கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு அடித்தார்கள். அவர்கள் 18 அடிமைத்தனத்தில் இருந்ததை பார்க்கின்றோம். இந்த முறை 18 அவர்களுக்கு அடிமைகளாக இந்த ஜனங்கள் இருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்த முறை எத்தனை வருட நாட்கள்? இதையும் நீங்கள் கவனித்தீர்களே ஆனால் ஒரு படிப்படியாக செல்கின்றதை பார்க்கலாம். அடிமைத்தனத்தின் நாட்களும் கூட படிப்படியாக உயர்வடைகின்றதை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு காரணம், அவர்களுடைய பாவத்தின் அடிப்படையான அந்த தன்மை நாட்கள் செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே இருந்தது. பாவத்தின் அளவும் பாவம் செய்கின்ற சதவீதமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. நல்லது, இந்த முறை அவர்கள் வித்தியாசமான ஒரு பிரச்சனைக்குள்ளே முகம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது வேறொரு தலைமைத்துவம், ஒரு அரசன் வருகிறார். இப்பொழுது மோவாபியருடைய ராஜாவாகிய அம்மோன் மற்றும் அமலேக் என்கின்றதான அரசர்களோடு இணைந்துதான் இந்த யுத்தத்துக்கு வருகின்றார்கள். இங்கு வருகின்றதான அனைத்து ராஜாக்களும் ஆதியாகமும் 4 வருகின்ற தலைமுறையிலே வருகின்றவர்கள். எமக்கு இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கின்றதா? இதில் இருக்கின்றதான அடிப்படை பிரச்சனை தான் என்ன? அவர்கள் தேவனை தான் சேவிக்கிறார்கள் என்று சொன்ன போதிலும் தொடர்ச்சியான ஒரு பிரச்சனை எழும்பிக் கொண்டே இருப்பதை நாங்கள் கவனிக்கின்றோம். அவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் ஒரு நல்லதொரு விசுவாச வாழ்க்கையை வாழ்கின்றோம், நல்ல பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் மிகவும் வெட்கப்பட்டு நிற்பதை பார்க்கின்றோம். அவர்கள் இப்படியாப்பட்ட வெக்கத்துக்கு உட்பட வேண்டிய காரணம் என்னவென்றால், மகா பரிசுத்த தேவனாலே காப்பாற்றப்பட வேண்டிய, காக்கப்பட வேண்டிய ஜனமானது இப்பொழுது சாதாரண இனத்தவர்களாலே
சாதாரண சாதிகளினால் புறச்சாதியினராலே ஒடுக்கப்படுவதும் அவமானப்படுவதும் வெட்கப்படுவதும் அவர்களுக்கு மிகவும் வேதனைக்குரிய விடயமாய் மாறியது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தனது ஜனத்தை, தனது பிள்ளைகளை புறச்சாதியினர் இங்கே ஆளுகை செய்கின்றார்கள். இப்படியாப்பட்ட வெக்கத்துக்குரிய ஒரு விடயத்தை வாய்த்திறந்து வெளியே சொல்ல முடியுமா? உபாகமம் 23:3 வாசிக்க கேட்போம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியர்கள் என்றால் தேவனுடைய சாபத்துக்கு உட்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை ஒரு நாளும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு கூடாத காரியம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு இஸ்ரவேலர்களை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இது எவ்வளவு வெட்கத்துக்குரிய ஒரு விடயம். யாத்திராகமம் 17:13-14 கவனிங்கள். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் சேவிக்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். தேவன் அமலேக்கியரை குறித்து இதை தான் சொல்லி வைத்திருந்தார், நான் அவர்களை பூமியில இராதபடிக்கு அழிய பண்ணுவேன் என்று சொன்ன போதிலும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கின்றார்கள். இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையை குறித்து இவர்கள் பொறுப்பெடுத்திருக்கின்றார்கள். மோவாபியர்கள் என்றால் இஸ்ரவேலருக்கும் ஒரு தொடர்புடைய ஜன கூட்டமாக மாறிவிட்டார்கள். அவர்கள் யாக்கோபாலே பின் வருகின்ற ஒரு ஜனக்கூட்டம். யாக்கோபுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? உன்னுடைய சகோதரன் உனக்கு கீழிருந்து உனக்கு வேலை செய்வான். ஆனால் இங்கு சம்பவிக்கின்ற சம்பவம் தலைகீழாய் காணப்படுகின்றது. இன்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்துவம் என்ன? உங்களுடைய பாவமான உலகத்திலிருந்து ஜெயம் கொள்ள வேண்டியதாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் இப்பூமிக்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்கிறார்கள். ஆனால் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது உலகளாவிய சிந்தையில் நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே எம்மை அறியாமல் நுழைந்து விடுகின்றோம். அமோனியரும் அமலேக்கியர்களுடைய பிள்ளைகளும் போய் இஸ்ரவேலர்களுடைய கிராமங்களை, எல்லைகளை கைப்பற்றி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 34:3 தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பெருச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். சோவர் வரைக்கும் உள்ள பெருச்ச மரங்களின் பட்டணம், இது எங்கே இருக்கின்றது? எங்கே தொடர்புடையது? எரிகோவின் முக்கியத்துவம் என்ன? ரைட், இந்த எரிகோ பட்டணமானது மிகவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் முக்கியம் வாய்ந்த ஒரு ஸ்தலமாகவும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருந்தார். காரணம், இந்த எரிகோ என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற்ற ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்கின்றபடியினால். காரணம், அது ஒரு பிரதானமான ஒரு நகரம், அதை அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. உண்மையாகவே அந்த பட்டணமானது ஒரு நுழைவாசலாக இந்த தேசத்துக்குள்ளே போவதற்கு காணப்பட்டது. ஆனால் இந்த பட்டணம் இப்பொழுது வேறொரு தரப்பினரிடத்திலே இருக்கின்றது. எரிகோ என்பது மிக முக்கியமான வெற்றியை பெற்று தந்ததான ஒரு நகரம். எருக்கோவிலே முன்னும் பின்னுமாக யோசுவா அமலேக்கியர்களை தோற்கடித்து அங்கே வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நாம் பெற்றிருந்த எல்லா தோல்விகளையும் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் முதன் முதலாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய எல்லா தீய பழக்கங்களையும் விட்டுவிட்டேன். என்னுடைய பாவ சுபாவத்தை தோற்கடித்தேன்.
ஆனால் அதற்கு பிறகு நாம் முகம் கொடுக்கிற எந்த உபத்திரவம் எந்த நெருக்கத்தோடும் கூட நாங்கள் இணங்குவது கிடையாது. எனக்கு பிரச்சனை இல்லை என்றால் அது போய், எங்களுக்கு எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. சிலர் போதகரிடத்திலே வருவார்கள், சிலர் வைத்தியர்களிடத்திலே போவார்கள் உடல்நிலை உபாதைகளுக்கு காரணமாக, அவர்களுடைய சரீர சுகவீனங்களுக்காக தீர்வு பெற்றுக்கொள்ளும்படிக்காக போவார்கள். பிரச்சனையை குறித்து ஆய்வு செய்யாமல் நிகழ்காலத்தின் சுகத்துக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வைத்தியருக்கோ போதகருக்கோ முடியாத ஒரு விடயம். இந்த இடத்தில் பிரச்சனையின் ஆணி வேரை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் அதை குறித்து கதைக்க விரும்புவது இல்லை. நான் இந்த இடத்திலே கொடூரமானவனாக இல்லை, ஆனால் நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது ஒரு வைத்தியரிடத்திலே போவீர்கள் என்று வைத்துக் கொள்வோமே, கழுத்திலே ஏற்பட்ட ஒரு வலிக்காக மருந்தெடுக்க போகிறீர்கள். ஆனால் பார்த்தவுடனே எந்த வலியும் இல்லை என்று சொல்லி, ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிடுகிறார். இப்பொழுது அந்த வைத்தியர் சொன்ன அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒன்றும் சரியாக பார்க்கவில்லை, செக் பண்ணவில்லை, உங்களை எதையும் செய்யாதபடிக்கு எந்த ஒரு அடித்தளமும் இல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் அநேக வைத்தியர்கள் வியாதியின் மூல வேரை, அதாவது ஆணி வேரை புரியாமல் தான் வைத்திய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எப்பயாவது ஒரு நாள் இடுப்பு வலி வந்திருக்கின்றா? உண்மையாகவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அந்த இடுப்பு பகுதியை நன்றாக மசாஜ் செய்வோம். மசாஜ் செய்து ஒரு இரண்டு நாள் நன்றாக இருக்கும், பிறகு அந்த வலித்தன்மை ஏற்படலாம். எனக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது. என்னுடைய குடும்ப வைத்தியர் சொன்னார், உங்களுக்கு இந்த வேதனை மாற வேண்டுமேயானால் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்பதாக. உங்கள் கணனிக்கு முன்பதாக நின்று அமர்ந்திருக்கும் அந்த முறையை நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கின்றது என்றார். நீங்கள் அமர்ந்திருக்கும் முறையை மாற்றாவிட்டால் இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது இல்லை. உண்மையாகவே மனதார நான் அவரை ஏசி விட்டு நான் வேறொரு வைத்தியரிடத்திலே சென்றேன். உண்மையாகவே அவர்கள் சொல்வது சரியென்று பட்டாலும் என்னுடைய அந்த முறையை மாற்றிக்கொள்ள நான் முயற்சிக்கவில்லை. வைத்தியரோ தேவ ஊழியரோ ஒரு காரியத்தை சரி செய்து கொள்ள சொல்லும் பொழுது நாம் அதற்கு விருப்பப்படுவது கிடையாது. நம்முடைய அந்த முறையை மாற்றிக்கொள்ள நாம் விரும்புகிறது இல்லை. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமான பாவத்தை தோண்டி எடுத்து அதை இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கு நாம் விரும்புகிறது கிடையாது. இவைகள் தான் நியாயாதிபதிகளின் நாட்களிலே மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு நிலையாயிருந்தது. இந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது எனக்கு வந்த ஒரு விடயம்தான் கழுத்து வலி. அதற்கு பிறகு இடுப்பு இன்னும் அதிகமாய் வலிக்க தொடங்கிவிட்டது. நியாயாதிபதிகளின் நாட்களும் இதே போல்தான். நம்முடைய இடுப்பு பகுதியை, முள்ளம் தட்டு முதுகு பகுதியை நேராக வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம். இது கடினமாய் இருந்தாலும் அந்த நாம் முதுகை நேராக்க வைக்கின்ற அந்த பொருளை, அந்த உபகரணத்தை நாங்கள் அகற்றியதற்கு பிற்பாடு மீண்டும் ஒரு சில நேரங்களில் வலிக்க தொடங்கும். அது உண்மையாகவே எங்களுடைய வேதனையை நீக்குகின்ற ஒரு உபகரணம். அதே போலதான் இந்த நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையும் இதற்கு ஒப்பானதா இருக்கின்றது. நியாயாதிபதிகளை அவர்களுக்கு கொடுத்ததுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் மக்கள் மிகவும் சந்தோஷமாக தான் ஜீவித்தார்கள். ஆனால் நியாயாதிபதிகளை அகற்றினதற்கு பிற்பாடு மறுபடியும் அவர்கள் வேதனையை அனுபவிக்கின்றார்கள். இங்கு நடந்த சம்பவமும் இதுதான். நியாயாதிபதிகள் மரணமடைந்ததுக்கு பிற்பாடு மறுபடியும் அவர்கள் வேதனைக்குள்ளே தள்ளப்படுகின்றார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? மறுபடியும் தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க தொடங்கினார். இப்படி நடந்த போதிலும் உண்மையான பிரச்சனை அங்கே தீர்வடையவில்லை. உண்மையான பிரச்சனை என்ன? தன்னாலே எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். இன்னும் தொடர்ந்து தன்னுடைய சம்பிரதாயத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பல்வேறுபட்ட தீமையான விடயங்களை இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். யுத்தத்தையும் அசேராவையும் மாத்திரமே அவர்கள் நம்பினார்கள். யுத்தம் பால் அசேரா இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் இவைகள் காணப்படுகின்றதா? இன்று இதை நாங்கள் பார்க்கிறோமா? எவ்வாறு நாங்கள் அதை சந்திக்கின்றோம்?
அவைகள் இன்று புதிய பேரிலே இருக்கலாம். ஆனாலும் இந்த யுத்தங்களையும் அஷேராவையும் இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது செழிப்பு, அதாவது பாகாலும் அஸ்தரோத்தும் கொண்டு வந்து கொடுத்தது பணத்தை தான். இன்னைக்கு பாகாலையும் அஸ்தரோத்தையும் ஏன் மக்கள் வணங்குகிறார்கள்? யுத்தத்தையும் ஏன் வணங்குகிறார்கள்? பணத்துக்கு இருக்கின்றதான அதிக ஈர்ப்பு என்னவென்றால், கிறிஸ்தவர்களும் கூட இவைகளை பின்பற்றுகிறார்கள். நம்ப முடியாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். அன்றுள்ள இஸ்ரவேலர்கள் தான் இதை செய்தார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இல்லை, இன்றும் நாங்கள் எம்முடைய வாழ்க்கையில் அறியாமலும் அறிந்தும் இந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். பாகாலும் அஸ்தரோத்து யுத்தங்களை நாங்கள் இன்றைக்கும் எம்முடைய செழிப்புக்காக நேசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். பண ஆசை இல்லை என்றாலும் அவர்கள் அந்த பணத்தை அதிகமாய் நேசிப்பவர்கள் உண்டு. என்னோடு செமினரியிலே ஒன்றாக கல்வி கற்ற ஒருவர் உண்டு. என்னை விட வயதிலே கூடியவர். அவர் ஒரு ஊழியர், தேவ ஊழியராக ஆகும்படிக்குதான் அதை அந்த செமினரியிலே கல்வி கற்றார். ஒரு நாள் அவர் என்னை பார்த்து சொன்னார், புவியீர்ப்பு சக்தியை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள் என்பதாக. அதே போல் தேவன் எங்களை நிர்மாணித்திருக்கின்ற விதத்தையும் குறித்து யோசித்து பாருங்கள் என்றார். நம்முடைய முள்ளந்தண்டானது எஸ் வடிவிலே அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு சிறிய எஸ் வடிவில். அந்த எஸ் வடிவமைப்பு நிமித்தம் இந்த புகையீர்ப்பு சக்தியை தாங்கிக் கொள்ளத்தக்கதாய் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த முள்ளந்தண்டு என்று சொன்னார். அவர் அப்படியாக தான் சொன்னார், நீங்கள் தொடர்ச்சியாக கீழே படுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த எஸ் வடிவமானது நேராக்கிவிடும், நேராகிவிடும், இல்லாவிட்டால் ஒரு வையை போல மாறிவிடும். இப்படியாக தொடர்ந்து இருப்பது நிமித்தம் இந்த புவியீர்ப்பு சக்தியினோடு கூட ஏற்படுகின்ற அதிர்வளைவு உங்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தும். சரியாக ஒரு தடியால் உங்களை அடித்தது போல இருக்கும். உங்களுக்கு நடந்து தெரிந்து உங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் போய்விடும். ஒரு துப்பாக்கி சூடுபட்டதை போல ஒரு அந்த இடுப்பு பகுதியிலே வேதனை அதிகரித்துவிடும். ஆகவே இந்த புவியீர்ப்பு சக்தியை குறித்தும் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அது உங்களை கீழே இழுத்து தள்ளிவிடும். என்னுடைய செயல்முறைகள் சரியாக இல்லை என்று சொன்னால் உண்மையாகவே அதை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். புவியீர்ப்பு சக்தி அதற்கு எமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றது. இதே போல்தான் எம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த புவியீர்ப்பு சக்திக்கு தாங்கிக் கொள்ளத்தக்கதான எதிர்விஷையான ஒரு சக்தியை நாங்கள் செலுத்த வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மேலே எழும்பி நிற்பதற்கு இந்த இயற்கையிலே நாம் பார்க்கின்ற இந்த புவியீர்ப்பு சக்தி எவ்வளவு பலம் வாய்ந்தது, எம்மை இழுத்து வைத்து கொண்டிருக்கிறது அளவுக்கு எவ்வளவு பலம் வாய்ந்தது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து திரிகின்றோம். காரணம் இந்த புவியீர்ப்பினுடைய சக்தி அவ்வளவு. ஆனால் மேலிருந்து ஒரு சக்தி நம்மை இழுக்குமே ஆனால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்களேன். எலியாவை போல, ஏனோக்கை போல நாம் மேலே போய் விடுவோம் அல்லவா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலிருந்து ஈர்க்கப்படுகின்ற அந்த பலன் அதிகரிக்குமே ஆனால் உண்மையாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், தேவன் வல்லமை உள்ளவர், அதை நாங்கள் எந்த சந்தேகமும் இன்றி நாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிறதை நாங்கள் ஆவிக்குரிய ரீதியாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த விடயம் ஒரு ரப்பர் பட்டியை போல இழுத்து கொண்டு நீங்கள் போய் மறுபடியும் அதை விட்டு விட்டீர்களே ஆனால் அது இருந்த இடத்துக்கே வந்துவிடும். அதுதான் இயல்பு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இன்று காணப்படுகின்றது. ஒரு இடத்துக்கு போய்விடுவோம், கைவிட்ட உடனே மறுபடியும் திடீரென்று அதே இடத்துக்கு வந்து விழுந்து விடுவோம். இதிலே நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். மேலே இழுக்கப்படுகின்ற காரியங்களை விட அதிகமாய் பூமிக்குரிய காரியங்கள் தான் நம்மை இழுத்து கட்டி வைத்திருக்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை நாம் தேவனோடு கூட ஒப்பிடும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தர்க்கம் ஏற்படுகின்றது அல்லவா? தேவனை சார்ந்த காரியங்களை விட பணம் எம்முடைய வாழ்க்கையிலே அதிக அதிகமாய் எங்களை இழுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதிகமான நேரங்களிலே பணத்தையும் தேவனையும் நாங்கள் ஒரே தடவைகளிலே சேவிக்க முயற்சி செய்கின்றோம். சிலர் சொல்வார்கள், பணம் வாழ்க்கைக்கு தேவைதானே என்று சொல்லி. அது சாட்டுப்போக்கான ஒரு விடயம் அல்ல, நியாயமான சாக்கு போக்கு அல்ல அது. இந்த சாதாரண கேள்வி உங்களிடத்திலே கேட்டால் உண்மையான பதிலை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். நாம் சொல்லுகிறோம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி. உண்மையாகவே அது நியாயமா? நாம் அவ்வளவுக்கு உண்மையானவர்களா? ஒரு திடீரென்று ஒரு லொத்தராய் விழுந்துருச்சுன்னு வைங்களேன், பெரிய அளவு பணத்தொகை
இது கிடைத்தவுடனே இது ஊழியத்துக்காக பயன்பட நான் கொடுக்க வேண்டும், ஆலயத்தின் மேன்மைக்காக கொடுக்க வேண்டும், ஊழிய வளர்ச்சிக்காக இதை நான் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் என்றைக்காவது நாங்கள் சொல்லியிருக்கோம். நான் நினைக்கின்றேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஏமாற்றம். 6 நாட்கள் வேலை செய்கிறீர்கள், 7வது நாள் நாங்கள் தேவனை ஆராதிக்க வருகிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்வது குறையில்லாமல் வாழ்வதற்கு தானே, தேவனுடைய காரியத்தை குறையில்லாமல் செய்வதற்கு. அப்படிதான் நான் நினைக்கின்றேன். உண்மையாகவே இது உண்மையா? உங்களுக்காக உங்களுக்கு இந்த விடயத்திலே பதில் கூற முடியுமா? அநேக நேரங்களிலே பணத்தை சம்பாதிக்கும் பொழுது இன்னும் ஒரு இருளுக்குள்ளே மக்கள் தள்ளப்படுகின்றார்கள். பாஸ்டர் சொல்கிறாள், என்னுடைய எல்லாமே கர்த்தருடையது, நம்முடைய எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவனுக்குரியது என்று. ஆனால் தசம பாகமோ காணிக்கையோ போட சொல்லும் பொழுது நம்முடைய முகம் இருண்டு விடுகின்றது. ஏன்? இது உண்மைதானே. இயேசு கிறிஸ்துவனுடைய உவமைகளிலே அதிகமாய் எதை குறித்து அங்கே பேசப்பட்டது? விசேஷமாக யோவான் 7வது அதிகாரத்திலே ஏறக்குறைய 50% அதிகமாய் எதை குறித்து பேசப்பட்டிருக்கின்றது? ஏறக்குறைய 3/4 பணத்தை குறித்து தான் பேசப்படுகிறது. ஏன்? வார்த்தை சொல்லுகிறது உங்க பணம் எங்கேயோ அங்கேதான் உங்களுடைய இருதயமும் தங்கி இருக்கிறது என்பதாக. அதுதான் உண்மையும் கூட. பழையற்பாட்டிலே வேதம் சொல்லுகின்றது, பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் தான் இவர்கள் வணக்கம் செய்தார்கள், ஆராதித்தார்கள் என்பதாக. இங்கே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் பணத்தை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்பதாக. பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கின்றது என்பதாக புதிய ஏற்பாட்டு கூறுகின்றது. தீமைகளின் வேர் உங்களுக்கு தெரியும. இந்த பாடத்திட்டத்திலே நாங்கள் கொடுப்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். விசேடமாக நான் தசம பாகத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். காணிக்கை, ஆலய கட்டுமான பணிகள், பல்வேறுபட்ட உதவிகள், இப்படியாப்பட்ட காரியங்களை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இன்னும் ஒரு விசேடமான ஒரு காரியம், நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கின்றதான வரிப்பணம், டாக்ஸ். அரசாங்கம் நடத்தப்படுகிறது அவைகளினாலே. கிறிஸ்தவனுடைய 4 முக்கியமான கடமைகளும் உள்ளது. எல்லா சபை கோட்பாடுகளிலும் இது அடங்கியுள்ளது, எம்முடைய சபைகளிலும் அதேதான். 1/10 நாம் கொடுக்க வேண்டியதா இருக்கின்றோம். ஆனால் அதை குறித்து பேச முடியாத ஒரு யுகத்துக்குள்ளே தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் சொல்வார்கள் அது பழையற்பாட்டு காலத்தின் திட்டம், அது இயேசு கிறிஸ்து தேவன் சொன்னது 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்பார்கள். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த காரியம் நிராகரிக்கப்பட்டதா? இல்லாவிட்டால் ஆண்டவர் சொன்ன காரியங்கள், அந்நாட்களிலே உரைத்த விடயங்கள், தீர்க்க தரிசனம் சொன்ன காரியங்கள் இன்று நடக்காமல் இருக்கின்றதா? அது அந்த காலத்துக்கு மட்டுமே பொருந்தும் என்று நாங்கள் நினைக்கிறோமா? இல்லை, வேதாகம வார்த்தை எல்லா காலத்துக்கும் பொருந்தும் என்பதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் சொன்னது 10 நான் கொடுக்கின்றேன், அதில் 1 எனக்கு மறுபடியும் கொண்டு வா என்பதாக. அது என்னுடையது. நாம் 1/10 எடுத்து வைத்துக் கொண்டு அதை 10 பிரித்து இன்னும் பல காரியங்களுக்காக நாமே உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். சில நேரங்களிலே தான தர்மங்களுக்கும் ஆலய கட்டுமான பணிகளுக்கும் நாங்கள் இந்த தசம பாகத்திலிருந்துதான் ஒரு பங்காக நாங்கள் அதை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். அது அப்படி இல்லை, இல்லவே இல்லை. உங்களுடைய ஆசைகளுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக தேவனுடைய பணத்தை நீங்கள் செலவழிக்க முடியாது. உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய பணத்தை பாவீங்கள். தேவனுடைய பகுதியை கையடிக்க வேண்டாம். தேவனுடைய விடயத்தை உங்களுடைய விருப்பத்துக்கு பாவிக்க வேண்டாம். நாட்களை எம்முடைய விருப்பத்துக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது, அது தேவனுடையது. நியாயாதிபதிகளின் நாட்களிலும் மனிதர்கள் இதே போன்ற ஒரு விடயத்தை தான் செய்தார்கள். அவர்களுடைய கண்களுக்கு நலமானதை செய்ய தொடங்கினார்களாம். நாங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் சரியாக தான் கொடுக்கின்றோம், இதில் என்ன இருக்கிறது தவறு? ஆனால் அன்று அதை கொடுத்தது சரியான இருதயத்தோடு அல்ல, நல்ல நோக்கத்தோடு அதை கொடுக்கவில்லை. ஆலயத்தின் கோட்பாடுகளிலே இதுவும் ஒன்று. சில நேரங்களிலே யாராவது ஒருவர் சட்டத்துக்குள் உட்படுத்தப்பட்டு ஏதாவது ஒரு ஒழுக்க நடவடிக்கையிலே இருக்கின்ற காலகட்டத்திலே தசம பாகத்தை சரியாக கொடுத்திருக்கிறார்களா என்று நிர்வாக குழு கணக்கிட்டு பார்ப்பார்கள்.
உண்மையாகவே அது ஒரு நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் தவறுக்காக ஒரு ஒழுக்க நெறிக்காக தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் சபையுடன் கோபித்துக் கொண்டு அந்த தசம பாகங்களை நிறுத்தி விடுவார்கள். ஊழியத்துக்காக நியமிக்கும் பொழுது, மூப்பர் பதவிக்காக நியமிக்கப்படும் பொழுது, இல்லாட்டி திருச்சபையில் வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்காக நியமனம் செய்யப்படும் பொழுது, அபிஷேகிக்கப்படும் பொழுது, இந்த காரியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். காரணம்தான், தேவன் நியமித்த நியமனங்களிலே ஒரு காரியத்தையாவது மீறுவார்களே ஆனால் தேவனுடைய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. இந்த காலகட்டத்தில் இவைகளை உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவைகளை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படிக்காக மட்டும்தான். இப்பொழுதும் உங்களுடைய இருதயங்களிலே வலி ஏற்பட்டிருக்கலாம். காரணம், இந்த தலைப்பிலே நான் இன்றும் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறபடி நான். ஆனால் நியாயாதிபதிகளின் நாட்களில் மீண்டும் மீண்டும் அது சுத்தி கொண்டே மறுபடியும் இந்த பிரச்சனை எழும்பிக் கொண்டே இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய ஊழியத்திலும் சரி, ஒரு சில பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் ஒரு சக்கரத்தை போல எம்மை சுற்றியே வந்து கொண்டிருக்கும். ஒரு பிரச்சனை முடிந்து அதே பிரச்சனை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு சுற்றி 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 வருவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கின்றது? இல்லாவிட்டால் அந்த பிரச்சனை மறுபடியும் சுத்தி உங்களுக்கு வராதபடிக்கு நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கின்றீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலே முன்னிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலிதான், பிரச்சனை தான், ஒரு தவறு ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் ஒரு 6 மாத காலத்துக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையிலே அதே தவறு சந்திக்க நேரிடும். ஒரே பிரச்சனை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது. அது 1 வருட காலமோ 1 வருட கணக்காகவோ மறுபடியும் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடுகிறது? உங்களுக்கு தெரியுமா, அது என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு தவறான ஒரு விடயமாய் கூட காணப்படலாம். ஐயோ, நான் நினைத்தேன் இந்த பிரச்சனை இனி எனக்கு வராது என்று சொல்லி, ஆனால் எது எப்படியோ இந்த பொய் என்னுடைய வாழ்க்கையில வந்து கொண்டேதான் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துக்கு நான் பொய் சொல்ல வேண்டிய சூழல் என் வாழ்க்கையில என்னுடைய செயல்களின் நிமித்தம் அது உருவாகி கொண்டேதான் இருக்கின்றது. வனாந்தரத்திலே பயணம் சென்ற இஸ்ரவேலர்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் கூக்குரல் இட்டு தேவனிடத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார்கள். நமக்கு தெரியும் இதற்கு காரணம், அவர்கள் தேவனை நம்பாமலும் இல்லை, அவர்களுக்கு தேவனுடைய அற்புத அடையாளங்கள் தெரியாமலும் இல்லை. ஆனால் விசுவாசம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம் செயல்படுத்தப்படுகின்ற ஒன்றா அல்ல. இப்படி வைத்துக் கொள்வோமே, கடலை பிளக்கும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் இருந்து அந்த அதிசயத்தை கண்டு அந்த பிளக்கப்பட்ட அந்த சமுத்திரத்திலே நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்களுடைய விசுவாசம் இன்னும் பலப்படும், ஸ்திரப்படும், தரமாக்கப்படும் தானே? இதுதானே இயல்பு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பலத்த அற்புதத்தை கண்ட பொழுதிலும் இவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை இழப்பதற்கு எவ்வளவு நாட்கள் சென்றது தெரியுமா? வெறும் 3 நாள் தான். கடலை பிளந்ததை கண்டார்கள், அதிலே நடந்து வந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய உடன்படிக்கையை மீறுவதற்கு அவர்களுக்கு வெறுமனே 3 நாள் தான் போதுமானதா இருந்தது. ஆச்சரியமான அற்புதங்களினால் தான் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கின்றதா? ஆச்சரியமான விடயங்களை கண்டார்கள். ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டவுடனே வாவ், தேவன் பெரியவர் என்று சொல்லி அவரை மிக அற்புதமாய் நாங்கள் அவரை வர்ணிப்பது உண்டு, ஆராதிப்பது உண்டு. ஆனால் மிகவும் சீக்கிரமாக நாம் தேவனை திட்டுகிறோம், மிகவும் சீக்கிரமாய் முறுமுறுக்க தொடங்கினார்கள். இதற்கு காரணம் வேற ஒன்றுமில்லை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே எகிப்தின் மேல் தான் இருந்தது. அதிகமான நேரங்களிலே சாப்பிட ஏதாகிலும் கிடைக்குமா, குடிக்க ஏதாகிலும் கிடைக்குமா, எனக்கு நல்ல ஒரு திருப்தியான ஆகார ஒரு நேரம் கிடைக்குமா என்றுதான் நாங்கள் இதை குறித்து தான் அதிகமாக சிந்திக்கின்றோம். ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்பினால் அந்த தருணத்திலே அந்த விசுவாசம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும்? நான் அநேகருடைய பலமுள்ள சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அந்த சாட்சிகள் மற்றவர்களை மாற்றமடைய செய்கின்றதா என்கிறது தான் இப்பொழுது கேள்வி. ஆனால் அவைகள் ஒரு சில காலகட்டத்துக்கு மாத்திரம்தான் அங்கே காணப்படுகின்றது, அது காலாவதியாகி விடுகின்றது. நாம் அடிக்கடி மறந்து விடுகின்றோம். ஏன் அப்படியாப்பட்ட ஒரு மறதி நமக்கு? இங்கு வருகின்ற எல்லா நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்திலேயும் மிகப்பெரிய ஆச்சரியமான அடையாளங்கள் காணப்பட்டது, சாட்சி இருந்தது. அது தேவனாலே உண்டானது அல்லாமல்
அவர்களாலே உண்டானது கிடையவே கிடையாது. அது தேவனால் உண்டான காரியங்கள். மிகவும் பலமுள்ள புதுனமான காரியங்களை தேவன் அவர்களை கொண்டு செய்தார். இவைகள் ஆவிக்குரிய புவியீர்ப்பு சக்தியினால். ஆனால் அவர்கள் உயிரோடு கூட கடலை கடந்தார்கள், அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனாலும் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லை, எங்களுக்கு சரியான திருப்தி கிடையாது. அவர்கள் கண்டார்கள், மரித்தவர்கள் உயிரடைந்ததை பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயம், இப்பொழுது எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. அவர்களுடைய அந்த தன்மை இந்நிமித்தம் தான் அதை அப்படி யோசித்தார்கள். இதே போல் தானே இன்று நாமும். அது அவர்களுடைய ஆவிக்குரிய தன்மையை வெளிப்படுத்துகின்றது. அவர்களுடைய பாவ செயல்பாட்டின் நிமித்தம் மீண்டும் மீண்டும் இப்படியாப்பட்ட உபத்திரவங்கள் அவர்களுடைய வந்து வாழ்க்கையிலே வந்து போகின்றது. நாம் என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தரம் என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? உலகத்தில் இருக்கின்ற உலகத்திலிருந்து எனக்கு என்ன சொல்லுகின்றது, என்ன கற்றுக் கொடுக்கின்றது? உண்மையாகவே உலகத்தில் உள்ள காரியங்களோடு கூட இப்பொழுது தர்க்கம் செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் நீங்கள் பழகி கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தர்க்கமானது வேறொரு நிலை அடைந்திருக்கின்றது. உண்மையாகவே அவர்கள் எல்லாவற்றையும் இழந்திருந்தார்கள். இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய பிரதிபலன் என்னவா இருந்தது? அப்பொழுதுதான் அவருடைய செயல்பாட்டு ஆரம்பிக்கின்றது. நியாயாதிபதிகளை எழுப்பினார். அப்பொழுதுதான் நியாயாதிபதிகளை எழுப்பி யெகூத் என்பவனை தேவன் அங்கே எழும்பச் செய்கிறார். யெகூத் என்கின்றதான பெயரின் அர்த்தம் ஒரு மனம் இல்லாவற்றால் ஒற்றுமை என்பதாகும். 1 சாமுவேல் 9:21 அடிப்படையிலே அவன் பெஞ்சமின் கோத்திரத்திலே இருந்து வந்த ஒருவன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, சவுல் ராஜாவாகுவதற்கு முன்பதாக அவன் எந்த கோத்திரத்திலிருந்து அழைக்கப்பட்டான்? பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து. அவன் மிகவும் தன்மையாக அன்று கூப்பிட்டு பேசுகின்றான். சவுல் மிகவும் தாழ்மையோடு சொல்லுகின்றான், நான் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தின் உடையவன் அல்லவா என்று. நாம் பார்க்கின்றோம் இன்னொரு காரியம், ஏகோத்தினுடைய ஒரு பலவீனம் காணப்பட்டது. சரீர ரீதியான ஒரு பலவீனம். அவன் இடது கை பழக்கமுடையவனாக இருந்தான். யாராவது இந்த இடத்துல இடது கை பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறீர்களா? நான் இந்த இடத்துல சொல்ல வர முயற்சிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் இங்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதோ குறை இருக்கிறது என்று சொல்ல வரவில்லை. இந்த சூழ்நிலைமையின் அடிப்படையிலே அவன் இடது கை பழக்கம் உள்ளவன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வலது கையை அவனாலே பயன்படுத்த முடியாது என்பதாகும். அவனுக்கு வலது கையிலே ஒரு பிரச்சனை இருந்தபடினால் அவனுடைய இடது கை மட்டுமே பயன்படுத்துகிறவனாக காணப்பட்டான். தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மீட்டுக் கொள்ளும் பொருட்டு மோவாபியர்கள், அமோரியர்கள் என்ற அந்த மூன்று இனத்தவார்களிடத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப் போவது எத்தனை வருடங்களுக்கு பிற்பாடு? ஏறக்குறைய 18 வருடங்களுக்கு பிற்பாடுதான் தேவன் இந்த மீட்பை உண்டாக்க போகின்றார். அவர்கள் இந்த மூன்று இனத்தாருடைய சட்ட திட்டங்களுடைய அந்த அதிகாரத்துக்கு கீழ் தான் இவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். ஏறக்குறைய 18 வருடங்களாக மூன்று இனத்தாராலே ஆளுகை செய்யப்பண்ணப்பட்டதான ஆளுகையில இருந்ததான அந்த ஆளுமைக்குள் இருந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு எப்படியாப்பட்ட ஒரு நபரை அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மிகவும் திறமையான, தந்திரமான, ராஜ தந்திரமுடைய ஒரு அனுபவம் உள்ள திறமைசாலியை தான் நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் ஒரு சிறிய வாலிபன், அவனுடைய வலது கையை கூட பாவிக்க முடியாத ஒரு நபர், உங்களுடைய இனத்தை அப்படியாப்பட்ட உங்களுக்கு காப்பாற்ற வருகின்ற ஒரு நபர் வலது கையை கூட பயன்படுத்த முடியாத ஒரு பலவீனனாக இருப்பார் என்று சொன்னால், ஒரு கோப்பையை கையில் ஏந்த கூடிய ஒரு சின்ன பையனை அனுப்புவார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்களேன். அதுவும் சிறுமைப்பட்ட ஒரு கோத்திரத்திலிருந்து வருகின்ற ஒரு சிறு பையனை யோசித்து பாருங்களேன். என்ன நடந்தது என்று நாங்கள் 15, 16 போன்ற வசனங்களை வாசித்து பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு பெஞ்சமின் கோத்திரத்தானிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார்.
அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். எகுத் திருப்புறமும் கருக்கும் ஒரு முழம் நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி, ஒரு முழம் நீளம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர் அளவாகும். பாருங்கள், ஒரு முழ நீள கத்தி. அதுவும் அவன் தன் வஸ்திரத்துக்கு கீழே வலதுபுற இடுப்பிலே தான் அவன் கட்டி கொள்ளுகிறான். வலது கையை பாவிக்க முடியாதவன் ஒரு ராஜாவுக்கு பரிசை கொண்டு போகின்றான். இந்த இடத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இதை ஒரு படமாக நீங்கள் சித்தரித்துக் கொள்ளுங்கள். ஒத்து பார்க்க போகின்ற ஒரு சந்தர்ப்பம் இது. மோவாபிய ராஜாவுக்கு முன்பதாக நின்று அவன் வலது பக்கத்திலிருந்து கத்தியை எடுத்து குத்துவதுதான் இப்பொழுது திட்டம். எக்லோன் என்பவன் மிகவும் ஒரு தடித்த ஒரு மனிதன் என்பதனையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதே போலதான் யோசித்து பாருங்களே, இஸ்ரவேலர்கள் எவ்வளவு முட்டாள்தனமான மக்கள் என்பதாக, எந்த விதமான ஒரு கையாலாகாத ஒரு தடித்த ஒரு மனிதன் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். இந்த மனிதன் இப்பொழுது நாங்கள் முகம் கொடுக்கின்றதான பிரச்சனைகளுக்கு வேறாயிருக்கின்ற ஒரு மனுஷனாயிருந்தான். அப்படிப்பட்ட ஒருவனை அழிப்பதற்கு ஏகூத் என்கின்ற வலது கை, மன்னிக்க வேண்டும், இடது கை பழக்கம் உள்ளவனை தேவன் அனுப்புகின்றார். ஏன், நல்ல பொறுமதியான ஒருவன் இல்லையா? எக்லோனுக்கு ஒரு பரிசை கொடுப்பதற்கு போகிறான். இப்போ எக்லோன் நல்ல ஒரு தடித்த ஒரு மனிதனாயிருந்தனாலே அவன் பரிசனை பெற்றுக் கொள்ளுகின்றான். பரிசனை கொண்டு போனவர்களை திரும்பவும் அனுப்பிவிடுகிறான். நான் நினைக்கின்றேன், ஏகூத் இன்னும் பரிசுகளை கொண்டு வந்த ஆட்களோடு சேர்ந்துதான் வந்திருப்பான் என்று சொல்லி. நான் நினைக்கின்றேன் பரிசுகளை கொண்டு போவதற்கு ஒரு காரணமும் இருந்திருக்கலாம். இது ஒரு பெருமையோ இல்லாவிட்டால் தவறான உடையமோ அல்ல. அவர்கள் போய் உதவி செய்கின்றது போலவே அவர்கள் எக்லோனுக்கு வரிப்பணம் செலுத்தினார்கள். அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் பரிசுகளை கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது வரிப்பணம் செலுத்துகிறார்கள், செலுத்திவிட்டு வணங்கி திரும்ப வருவார்கள். 19வது வசனம், அவனோ கில்காலிலுள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவை உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய இரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். ஒரு பக்கமாக ஓரத்தில் கொண்டு போய் அரசரை உங்களுக்கு ஒரு இரகசியம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், இரு கொஞ்சம் பொறு, எல்லாரும் போய்விடட்டும், அதுக்கு பிறகு நீ சொல்லு என்று சொல்லுகிறார். இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஒரு அழகான ஒரு பிலிப்பீனிலிருந்து வந்த ஒரு பெண்ணானவள் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? நாம் சொல்லுவோம், என்னுடைய ஆபீஸுக்கு தனியாக வந்து உன்னுடைய நீ சொல்ல வேண்டியதை சொல்லு என்று சொல்லிவிடுவோம். நீங்கள் அழகானவர், நான் உங்களை எங்கேயோ கண்டது போல் இருக்கிறது, நீங்கள் மிகவும் ரூபவதி, இந்த பாருங்க நாங்க ஒரு சோதனைக்குட்படுகிறோம். இதே போல் ராஜா மற்றவர்களை அனுப்பிவிடுகிறார். ராஜா தன்னிடத்தில் இருந்த எல்லாரையும், தன்னோடு சேர்ந்த எல்லாரையும் வேக வேகமாக அனுப்பி விடுகிறான். இது ஏதோ ஒரு முக்கியமான விடயமா இருக்கும் என்று ஒரு ஆர்வத்தோடு, இது ஏதாகிலும் ஒரு வித்தியாசமா இருக்கும் என்று சொல்லி நினைத்து எல்லாரையும் சீக்கிரமாக அவன் தனிமை அனுப்பிவிட்டு தனிமைப்படுத்திக் கொண்டுகிறான். அவன் உடனடியாக அறைக்குள்ளே கூட்டி சென்று அது ரகசியமானபடியினால் சற்று நேரம் அமைதியாக இருக்க வேண்டியதா இருந்தது. தெரியுமா, ஆகோன் ஏகூத்தை கிட்டே நெருங்கி வருவதற்கு இடம் கொடுக்கின்றான். அப்பொழுது ஏகூத் தன்னுடைய இடது கையை பயன்படுத்தி, வலது கையிலே வலது காலிலே இருந்த அந்த கத்தியை எடுத்து குத்தி அவன் வயிற்றிலே சொருகினான் என்று பார்க்கின்றான். இந்த இடத்திலே என்ன சம்பவித்திருக்கும் என்று உங்களால யூகிக்க முடியுமா? நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல யாராவது படம் தயாரிப்பாளர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு படத்தை தயாரிப்பதற்கு இந்த கதாபாத்திரங்களும் இந்த கதையும் மிகவும் தரமானது என்று சொல்லி. ஒவ்வொரு நியாயாதிபதிகளுடைய கதையும் அது உண்மையாகவே அழகானது. என்ன நடந்த இடத்திலே அவன் குத்தின அந்த வேகத்திலே கத்தியில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் கைப்பிடி வரைக்கும் வயிற்றுக்குள்ளே போனபடினால் அதை திரும்பவும் இழுத்தெடுக்க முடியாமல் போய்த்தது. ராஜா மரணமடைய போவதை அறிந்த ஏகோத் அவன் மேலறைக்கு சென்று அவன் தாப்பால் போட்டு அடைத்து கொண்டான். ஏனென்றால் கத்தியை திரும்பவும் எடுக்க முடியாது, ஒட்டுமொத்த கத்தியும் வயிற்றுக்குள்ளே போய்விட்டது. அதை மறுபடியும் எடுக்க முடியாத நிலையிலே அவன் மெதுவாக போய் கதவை சாத்தி விட்டு போய்விட்டான். அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கின்றோம் என்ன நடந்தது என்று சொல்லி சிறிது நேரத்துக்கு பிற்பாடு
ராஜாவினுடைய வேலையாட்கள் என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொருட்டு அவர்கள் வருகிறதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கின்றது? ஏகோத் அவன் மெதுவா அவன் கொலை செய்துவிட்டு மெதுவாக எல்லா கதவுகளையும் தாழ்பால் போட்டுவிட்டு அவன் ரகசியமாக போய்விட்டதை இங்கே பார்க்கின்றோம். ஆனால் இங்கு வேலையாட்கள் நினைத்து கொண்டு வந்தது, ராஜா இன்னும் மேலறையிலே அவர் நித்திரையா இருக்கிறார் என்றுதான் நினைத்து வந்தார்கள். மேலறையிலே தாப்பாலும் போட்டிருக்கிறபடியினால் அவர்கள் நினைத்தார்கள், ராஜாவானவர் மிகவும் குளிர்ச்சியான ஒரு சூழலிலே கால்களையும் போத்தி கொண்டு அயர்ந்த நித்திரையா இருப்பார் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அந்த அறைக்குள்ளே சில நேரங்களில் ஒரு கழிவறை இருந்திருக்கலாம், சில வேலைகளிலே சேவகர்கள் நினைத்திருக்கலாம் அரசர் கழிவறையிலே இருப்பாரோ என்கின்ற ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். உண்மையாகவே இந்த இடத்திலே மூல பாஷையிலே எழுதப்பட்டிருக்கின்றது, அரசர் அந்த இடத்திலே கழிவறையை பயன்படுத்தினார் என்கிறதை போல ஒரு வார்த்தை தான் மூல பாஷையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு எந்த விதத்திலும் ராஜாவினிடத்திலே ஒரு குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அப்படி செய்வார்களேயானால் நிச்சயமாக ஒரு ஒரு பதட்ட நிலை ஏற்படுமையானால் அது பிரச்சனைக்குரியவுடையமாய் மாறிவிடும். அவர்கள் மிகவும் கவனமாக காத்திருந்தார்கள், என்ன சம்பவித்திருக்கும், பொறுமையோடு அவர்கள் காத்திருந்தார்கள் என்ன நடந்திருக்கிறது என்பதனை அறிந்து கொள்ளும்படிக்கு. நாம் மேல் வீட்டறையிலே என்ன நடந்தது என்கிறதை குறித்து தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நாங்கள் வாசிப்போம். 25 தொடக்கமாக உள்ள வசனங்கள், அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள், அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை, ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள், இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகோத் ஓடிப்போய் சிலைகளுக்குள்ள இடத்தை கடந்து சேராயிரத்தை சேர்ந்து தப்பினான். அங்கே வந்தபோது எப்ராஹிம் மலையில் எக்காலம் ஓதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரையும் உங்கள் கைகளுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாப்பின் எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஓட்டாமல், அக்காலத்திலே மோவாபியரை ஏறக்குறைய 16 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லோரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள், அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படி அந்நாளில் மோவாபியருடைய கைகள் கீழ் தாழ்த்தப்பட்டது கைகள் கீழே தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஆச்சரியம், 80 வருடங்கள் அவர்கள் அமைதலாய் இருந்தார்களாம். இதற்கு முன்பதாக 40 வருடங்கள், இப்பொழுது 80 வருடங்கள். சற்று சும்மா யோசித்து பாருங்கள், இந்த அத்தனை பேரையும் தோற்கடி முறியடிப்பதற்கு ஒரு அரக்கனை தேவன் அனுப்பியிருப்பார் என்று சொன்னால் எல்லோரையும் வெளியே வாருங்கள் என்று அழைத்திருந்திருப்பார். அப்படியானால் இலகுவாக அரசவை கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்திலே இந்த கொலையை திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்விக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அது உண்மையாகவே ஒரு வேறுபட்டதான ஒரு விடயம். சாதாரணமாக நாம் நினைப்பது ஒரு ஒரு தேவ ஊழியர் என்று சொன்னால் நல்ல வயசு போய் நல்ல உடம்போடு கூட நல்ல திடகாத்திரமாய் இருப்பது தான் நலமாயிருக்கும் என்று சொல்லி. இங்கே ஏகு இடதுக்கை பழக்கமுள்ளவனாய் ஏன் மாறினான்? நாம் இப்படியாக எடுத்துக்கொள்வோம், நம்முடைய ஆலயத்திலையும் சரி நாம் இருக்கிற இடங்களிலும் நாம் எல்லோரையும் விட திறமைசாலியாகவும் புத்திசாலியாக எல்லா தாளந்துகளையும் உடையவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லாவிட்டால் மற்றவர்களை விட ஊழியம் செய்கிறவர்கள் நாம் சந்தோஷமாயிருக்கிறோமா, ஆசீர்வாதமாயிருக்கின்றோமா? இல்லாவிட்டால் எதிராளிகளோடு நல்ல தர்க்கிக்கக்கூடிய திறமையுடையவர்களாயிருக்கோமா, அதனாலதான் நாம் இந்த ஊழியத்துக்குள்ளே வந்து நிலைத்திருக்கிறோமா? மற்றவர்களை விட ஞானம் உள்ளவர்களாக செல்வாக்குடையவர்களாக பணம் உடையவர்களாயிருப்போமே, ஆனால் அது எம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு போதுமானது என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. தேவன் என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் இன்னொரு உதாரணத்துக்குள்ளாக பார்க்கலாம். ஷம்கர் இந்த நபரை குறித்து ஒரே வார்த்தை மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 31 வசனம், அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் ஷம்கார் எழும்பினான். அவன்
பெலிஸ்தியரின் 600 பேரை ஒரு தாட்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இவனுக்கு இங்கே யாரும் உதவவில்லை. அவன் வெறுமனே ஒரு தாற்றுக்கோளால் 600 பேரை முறியடித்தான். சற்று யோசித்து பாருங்கள், அவன் எந்த இனத்தை சேர்ந்தவன், அவனுடைய தொழில் என்ன. சில வேளை அவன் சாதாரண ஒரு மேய்ப்பனாகவோ இல்லாவிட்டால் ஒரு விவசாயியாகவோ ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருக்கலாம். பெலஸ்தியர்கள் என்பவர்கள் அரக்கர்களைப் போல திடகாத்திரமானவர்கள். சற்று சும்மா யோசித்து பாருங்கள், ஒரு துப்பாக்கியிலோ இல்லாவிட்டால் கூர்மையான ஒரு ஆயுதத்தாலேயோ 600 பேரை கொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியாது. சாதாரண ஒரு கோளால் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? இது உண்மையாகவே அசாத்தியமான ஒரு விடயம், ஆச்சரியம். ஏகு சங்கர் இவர்களாலே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் எதை சொல்ல வருகிறார்? உண்மையாகவே தேவன் எதை சொல்ல வருகின்றார்? இஸ்ரவேலர்களே, நீங்கள் உண்மையாகவே ஊமைகளாயிருக்கின்றீர்கள். நீங்கள் மிகவும் பலவீனமானவர்கள் என்பதனை இதற்கூடாக தேவன் கற்றுக் கொடுக்க விரும்பினார். காரணம் என்னவென்றால், 80 வருடங்கள் இந்த தடித்த முட்டாள் மனிதனாலே நீங்கள் அடக்கி ஆளப்பட்டீர்கள். ஆனால் ஒரு சிறிய இடது கை பழக்கமுடையவனாலே பயன்படுத்தப்பட்டு அவன் தோற்கடிக்கப்படுவேனேயானால், ஒரு சிறிய கோளாலே 600 பேரை முறியடிக்க முடியுமே ஆனால், தேவன் இந்த இடத்திலே நமக்கு சொல்ல வேண்டிய வருகின்ற காரியம் என்னவென்றால், ஏன் நீங்கள் அனாவசியமாக பெலிஸ்தியருக்கு பயப்படுகிறீர்கள்? உங்களுடைய பிரச்சனை அவருக்கு முன்பதாக பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் தேவனை சார்ந்து ஒரு விடயத்தை சாதிக்காதபடிக்கு மற்றவர்களை சார்ந்து இருப்பதால் சார்ந்திருந்து தேவனிடத்தில் முறையீட்டை மாத்திரம் செய்கிறீர்கள். உங்களுடைய அடையாளமும் உங்களுடைய செயல்பாடும் எங்கே இருக்கின்றது? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பரிசுத்தமான ஒரு காரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்களேயானால் உண்மையாகவே தேவன் கிரியை செய்வார். அப்பொழுது பிரச்சனைகளை சரியான விதத்திலே கையாளுவதற்கு எம்மாலே முடியும். தேவன் ஒரு ஆண் பிள்ளையை, அதுவும் வலதுக்கை பயன்படுத்த முடியாத ஒரு ஆண் பிள்ளையை தெரிவு செய்தார். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கைகளுக்கு அர்ப்பணிக்கும் வரைக்கும் வெற்றி என்பது இல்லை என்கின்றதை இஸ்ரவேலருக்கும் நமக்கும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு சிறிய எலும்பு அல்ல, ஆனால் அந்த எலும்பை பிடித்து வைத்திருந்தவன் தான் முக்கியம். வார்த்தையிலே இங்கே சம்காரம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பலவீனமான கைகள் அவனுடையதல்ல. அந்த கரத்திலே தேவன் இருந்தார். தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை, உறவை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய அடையாளத்தையும் உங்களுடைய ஸ்தானத்தையும் சரிவர இனம் கண்டு கொண்டு இந்த பயணத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால், 80 வருடங்களாய் உங்களுடைய வாழ்க்கையை விலை போராடி கொண்டிருந்த, உங்களை கஷ்டப்படுத்தி உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த அந்த விடயத்தை ஒரு ராத்திரியிலே கர்த்தரால் மாற்றியமைக்க முடியும். ஒரு ராத்திரிக்கானும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நாம் 1 கொரிந்தியர் 2:27-28 வசனங்களை வாசிப்போம். மன்னிக்க வேண்டும், 1:27-28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளை இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களிலே குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்கள், பவுல் அடியார் பேசுகின்ற விடயம், தன்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறாராம் கிறிஸ்துவுக்குள். நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்கள் மாத்திரமல்ல, நமக்கு தெரிந்தது, நமக்கு தோன்றுவது எல்லாமே நம்முடைய அரைவாசி மாத்திரம்தான். என்னுடைய மூளை 150 விதம் தான் வேலை செய்யலாம், என்னுடைய வலது கரம்
இயங்காததாய் இருக்கலாம். எங்களுடைய உடல் சுகவீனம் 50 விதம் குறைவுள்ளவராக இருக்கலாம், ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். தேவன் தெரிந்து கொண்டது இப்படியாப்பட்ட பலவீனர்களை. ஆனால் தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால் ஒரு ராத்திரியிலே ஒரு நாளிலே எல்லாவற்றையும் முற்றிலும் மாற்ற முடியும். நமக்கு எதிரி இருக்கிறான் என்கிறதை மறந்து போய்விடாதீர்கள். ஆனால் எதிரியை தனிமையாக நீங்கள் போராடுவீர்களே ஆனால் ஒரு நாளும் உங்களுக்கு ஜெயம் கொள்ள முடியாது என்பதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனப்படினால் தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய கரத்தை, உங்களுடைய எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள். அப்பொழுது பலமுள்ளவர்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் கர்த்தரங்களை மாற்றுவார். நாம் வீசப்பட்டிருக்கின்ற ஒரு குச்சியை போல இருக்கலாம், ஆனால் அதை செங்கோலாய் மாற்றி பயன்படுத்துவதற்கு தேவனால் முடியும். நாம் எதுவுமே இல்லாத ஒரு ஏழ்மையை உடையவர்களாய் எண்ணலாம், ஆனால் நாம் வார்த்தையை விசுவாசிப்போம். நாம் உபத்திரவங்களினாலும் அவமானங்களினாலும் நெருக்கங்களினாலும் இவைகளை அனுபவிக்கிறோம். யாருக்காக? நம்முடைய தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக. நான் பலவீனனாகப்படும் பொழுது பலவானாய் கர்த்தர் மாற்றுகிறாராம். சிறிய சிறிய விடயங்களினாலே வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. இந்த போட்டியை நாம் கைவிட்டு விடக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக பிரச்சனைகள் பிரச்சனையாக இருக்க போறது இல்லை. நான் ஆரம்பத்திலே கேட்டேன், பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்களா என்று. உண்மையாகவே பிரச்சனைகளை தீர்க்க கூடியவருக்கு நேரா எங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அநேக சந்தர்ப்பங்களிலே பிரச்சனைக்கு நேராய் கவனத்தை திசை திருப்புகிறோமே ஒழிய பிரச்சனை தீர்க்கிறவருக்கு நேராக எம்முடைய சிந்தையை திருப்புவதிலே தவறிவிடுகின்றோம். அன்பார்ந்த ஆண்டவரே, இன்றைய நாளிலும் எங்களுக்கு மிகவும் பெருமதியான ஒரு கூர்மையான ஒரு விடயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய தகப்பன் சிறந்த ஒரு வீரராக இருக்கிறதை குறித்து நான் நன்றி செலுத்துகின்றேன். ஞானவானோ பணக்காரனோ எங்களிடத்திலே இல்லை, நாங்கள் எல்லோரும் பலவீனர்கள். சில நேரங்களில் எங்களுக்கு போதிய ஞானம் கிடையாது, நாங்கள் உடல் பலவீனர்களாய் இருக்கின்றோம், எங்களுக்கு ஏழ்மை இருக்கின்றது. ஆனாலும் ஆண்டவர், எங்களுடைய வலக்கரத்தை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் உம்மை பிடித்துக் கொண்டால் எதிர்காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்களை நாங்கள் சாதிப்போம். ஆண்டவரே, வலக்கரம் இல்லாமல் இடக்கரத்தோடு தான் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் எங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறபடியினால் நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற போறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்களிலே ஏற்பட்ட உடைவுகள் சரிவுகளை கிடைத்து ஆண்டவரே துக்கிக்காமல் எங்களை பலப்படுத்தி நடத்துகின்ற தேவன் மீது ஆண்டவரே நாங்கள் நோக்கமுடையவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக இந்த பயணத்தை ஜெயம் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். பலவீனமானவர்களை உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே வல்லமையாக பயன்படுத்துகிறபடினால் நாங்கள் உமக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பலவீனங்க நேரங்களிலே உம்முடைய கிருபை பலமாயிருந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தரும்படிக்காய் ஜெபம் செய்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன்.